பார்த்தால் பசி தீரும் கரித்து நம் உருக்கேறும் தொட்டால கை மணக்கும் துண்ணு பார்த்தா வாய் மணக்கும் பார்த்தால் பசி தீரும் தெரியல நம்ம ஆளுங்களுக்கும் தண்ணி வண்டிக்காரங்களுக்கும் பெரிய தகராறு பானை எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க வந்து என்னன்னு பாருங்கண்ணே நான் தான் பாத்துறேனே அந்த இதே போல இது எதுக்குடா பிஸ்கட் பசங்க போய் பார்த்துட்டு வந்துறேன் நீ கடை பாத்து நான் வரேன் ஏய் பாத்துங்கடா அந்த அந்த என்னடா என்ன அப்படி பண்ணிட்டா என்ன பண்ணிட்ட போ நீ பாடுக்கு மந்திரிட்டு போய் இந்த லாரி அங்க எட்ட வந்துட்டியா ஏதாவது ஒரு நாச்சினா என்ன பண்ணலாம் ஒண்ணே ஆவாது கவனிக்கடா ஒரு காலத்துல பெரிய ரவுடினா அத மந்திரியா போட்டாரு விளாடாதனா நம்ம துட்ட வச்சு அவன் விளையாண்டுக்கிறானே பெரும் புள்ளின நம்ம கையில வச்ச கரும்புள்ளில தான் இன்னைக்கு அவன் பெரும் புள்ளி ஆனது இத்த அவன் மறந்துட்டாலும் நீங்க மறந்து போடாதீங்க மறந்து போட்டீங்க குடிக்கிறதுக்கும் தண்ணி இருக்காது குளிக்கிறதுக்கும் தண்ணி இருக்காது இதுக்கு கூட தண்ணி இருக்காது டாய் குண்டமணி வாடா அரேன ஏயா நரிக்குடி ஜோசியர என்னங்க நீர் சொன்ன கோயில் இதுதானே ஆமாங்க வரா வரா கோயந்தா அந்த அர்ச்சனை தட்டை எடுத்துக்கிட்டு மேல போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா அர்ச்சனை நான் பண்றதா உங்க பேருக்கு தானே ஆமா என் பேருக்கு தான் அப்ப நீங்க வர வேண்டாமா நான் வரலன்னா ஐயர் அர்ச்சனை பண்ண மாட்டாரா ஏங்க குளிச்சு குங்குமம் போட்டு வச்சு குன்றத்தூர் கோயில் அடிவார வரைக்கும் வந்துட்டீங்க மேல வந்தா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க படியேறினா பல்ஸ் வீக்கா போயிடும்னு ஜோசியம் சொன்னானா என்ன ஆகும்னா ஜோசியர் மேல பாயிற நான் முதலாளி நீ டிரைவர் எனக்கு ஒண்ணு அதுல குழப்பம் இல்ல சொன்னது செய்ய தட்டை எடுத்துட்டு போறாங்க 700 ரூபாய் சம்பளத்துக்கு எருமாடு மாதிரி வேலை செய்யறேன் அப்பப்ப இந்த ஜோசிகார வேற முதுகு மேல இருக்கான் உனக்கு இருக்கடி ஒரு நாளைக்கு தீபாவளி நல்ல நேரம் மழை மழைனு பரிகாரம் தரமிங்க என்னதான் பரிகாரமா இருந்தாலையா ஒரு கோடீஸ்வரன் கோயில் படிக்கட்டுல உட்கார்ந்து பிச்சை எடுத்தா அவ்வளவு நல்லா இருக்குமா உங்க ஜாதகப்படி கிரகங்கள்லாம் உங்களுக்கு எதிராக வேலை செய்யுது இன்னும் 2 மாசத்துல அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்ப எப்பேற்பட்ட கோடீஸ்வரனையும் கோமணத்தோட நடுத்தருவுல பிச்சை எடுக்க விட்டுரும் அதை முறியடிக்கணும்னா ஒரு நாள் முன்னால ஒரு மாதிரிக்காக நீங்க கண்டிப்பா பிச்சை எடுத்தே ஆகணும் ஐயா என்னய்யா வாடகிட்டு வாங்கிங்க ஐயா என்னடா உங்களோட ரோதரையா போச்சு உள்ள நுழையும் போதே செருப்புக்கு சீட்டு கோயிலுக்குள்ள போனா அர்ச்சனை சீட்டு சாமியை பார்க்கணும்னா ஸ்பெஷல் சீட்டு கோவிலுக்கு பின்னால ஒரு கும்பல் 3 சீட்டு வெளியே வந்தா லாட்டரி சீட்டு ஊருக்குள்ள போனா கண்ட பயம்லாம் எம்எல்ஏ சீட்டு என்னடா ஒரே சீட்டு மயமா போச்சு ஐயா ஒரே ஒரு சீட்டு மட்டும் வாங்கிக்கங்க நான் திரும்ப தாம்பரம் போகணும் ஏண்டா நாயே உன்னை நான் தாம்பரத்துல இருந்து தந்தி கொடுத்தா வர வச்சேன் ஏண்டா ஊர் ஜனங்களை சோம்பேறி ஆக்குறீங்க ஓஹோ எல்லாரும் தொண்டகளையே கத்தி பிச்சை கேக்குறாங்கல்ல உனக்கு என்ன ஒய்யாரம் வாய் திறந்து கேட்க கூடாதா முடிஞ்சா போடு இல்லைன்னா ஓடு ஓஹோ இது கௌரவ பிச்சையா நான் போட்டு நீ வாங்க வேண்டியிருக்கு இதுதான் நேரங்கிறது ஏன் நொய் நொய்னு கத்துறீங்க அந்த பெரியவர்கிட்ட 20 ரூபாய் போட்டிருக்கேன் எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க அவர் 20 ரூபாய் கொடுக்கலையா 1 ரூபாய் தான் கொடுத்தாரு அவர் தரும பிரபு பொய் சொல்ல மாட்டாரு எடியா காச ஆமா யார் நீ புதுசா இருக்க எங்க யூனியன்ல மெம்பரா நீ யூனியனா அது என்ன யூனியன் அகில உலக பிச்சைக்காரர்கள் யூனியன் இதுக்கு முன்னாடி நீ எங்க பிச்சை எடுத்த ஐயா நான் உண்மையே சொல்லிடுறேன் நான் பிச்சைக்காரனே இல்ல நான் ஒரு கோடீஸ்வரன் என்னையா பெரிய கோடீஸ்வரன் எங்க தலைவரை விடவா எங்கயா நம்ம தலைவர் தலைவர் பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணி போயிருக்காரு அத விட தலைவர் என்னப்பா அங்க கலாட்டா ஒரு நான் மெம்பர் நம்ம ஏரியாவில வந்து பிச்சை எடுக்க வந்த என்னன்னு கல் தலைவா யாரப்பா நீ நான் ஒரு பணக்காரன் ஒரு பரிகாரத்துக்காக இந்த கோயில்ல வந்து பிச்சை எடுத்தேன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா எப்ப நீ மெம்பர் கார்டு இல்லாம வந்து பிச்சை எடுத்தியோ 3 நாள் கலெக்ஷன் படுத்த கட்டிட்டான் போனோம் நிறுத்துங்கய்யா இதுக்கு முன்னால ஒரு பிச்சை எடுத்து பழக்கப்பட்டவர் இல்ல வட்டிக்கு பணம் கொடுத்தான் பழக்கப்பட்டவர் ஏதோ செய்த பாவத்தை கழுவுறதுக்காக கடவுள் கொஞ்சம் பணம் செலவு பண்ணுவார் அது போட்டுண்டா அது என்னமோ 3 நாள் கலெக்ஷன்ன்றாரு அது என்ன அமௌண்ட் என்ன இன்னைக்கு கிருத்திக நாளு ஒரு 5000 ரூபாய் கேட்பாங்க கொடுத்துருங்க 5000 அது நீ யார் சொல்றதுக்கு தலைவர நீ சொல்லுப்பா ஆமா 5000 தான் யோ பையே குடுத்துற
இப்ப போய் என்னவன் நீ வேற முதலி பணத்தை குடியா ஏண்டா சங்கு புள்ளி என்ன டிஃபன் வைப்பேன்னு பார்த்தா செக் புக்கையும் பேனாவையும் வைக்கிற வச்சது சங்கு பிள்ளை இல்ல உங்க பிள்ளைங்க என்ன விஷயம் செலவுக்கு பணம் வேணும்பா எனக்கும் தான் என்னடா இது பொழுது விழிஞ்சா பொழுது போட்டா பணம் பணம்னு அறிக்கிறீங்க அத்த கூலிக்காரங்க மாதிரி அசிங்கமா இருக்குது பணம் எல்லாம் இல்ல போக ஏன்பா போன வாரம் தானே கொடுத்தாரு அதுல மிச்சம் இல்லையா போன வாரம்பா முழுசா ஏழு நாள் செலவாயி போச்சு ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு காது குத்துறீங்க பணத்தோட அருமை தெரியாத பயலுங்க அந்த காலத்துல உனக்கா சொல்றேன் அவனுங்களுக்கு சொல்றேன் அந்த காலத்துல எங்க அப்ப கால்லாம் கொடுக்க மூக்கால அழுவா கடைசியில குடுக்கவே மாட்டான் அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் உங்க அப்ப ஏழை எங்க அப்ப கோடீஸ்வரன் நீங்க காலனா கலைஞ்சீங்கன்னு நாங்க கை செலவு கலைய முடியுமா அட ஏன்பா பெத்த பசங்களுக்கே பாக்கெட் மணி கொடுக்காம இப்படி துரோகம் பண்றீங்க என்னது நான் துரோகம் பண்றேனா அட பாவிகளா பெத்த அப்பனே ஏமாத்தி காசு பறிக்கிறீங்க அதை விட என்னடா துரோகம் வேணா நாங்களா கேட்டோம் இங்க வந்து பறக்கணும்னு நீங்க பெத்தீங்க அதான் நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகம் என்னங்க என்ன என்னங்க என்னடி சொல்லு நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சிட்டேங்க உப்ப கொட்டி இருக்கிறேன் இதுதான் துரோகமா ரசத்துல புளிய போட்டா அது துரோகன்ற எல்லாத்துக்கும் துரோகம் துரோகன்ற போய் கஞ்சியே கொண்டா பாலும் பயமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் கோலமயில் போல் ஐயோ சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா போறேன் குறுகால் தட்டி வச்சிருக்கல நீ அப்படிக்கா குளிச்சுக்க நான் அப்படிக்கா குளிச்சுக்க சரியான பைந்தாங்குலியா கீரிய பைந்தாங்குலியா எனக்கு என்ன பயம் இந்த பார் மாமா ரிஸ்டும் தெரியுதா ஐயோ தெரியுதே நீ நாங்கடா இது சட்டு புட்டு குளிச்சிட்டு போமா சரி நாம தண்ணி பயங்கர சூடாடுது எட்டு மேல ஊத்திக்கின்னு வெந்துட போகுது ஐயோ அறிவு கட்ட வடிவேலு வாய வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியோ நீ எதுக்கு இதெல்லாம் யார் கூடிய பேசுனீங்க என் மனசாட்சி கூட தான் வாட்டர் ஆட்டா இருக்குதுன்னு வார்னிங் கொடுக்கலாம் நான் வானான்னு பாத்துமா ஐயோ கேப்பா இருப்பையா வடிவேலு பெரிய மனுஷ மாதிரி பேசி பிளகா வேலை பண்றியே இப்ப என்னையா சொல்லுதோ மனசாட்சி அது ஆயிரம் சொல்லும் மனசுக்குள்ள ஆயிரம் போராட்டம் அதெல்லாம் ஒண்ணு எதுக்க கம்னு குளிச்சிட்டு போறியா நீ எங்க ஐயோ என்னமா என்ன எதுக்கு கண்ண முடியா வரேன் இங்கே குந்தி நிக்காடா ஆளை விட்டு ஒச்சி எடுத்துன்னு போக சொல்றேன் உன்னால நான் குளிக்காத இருக்கிறேன் தப்புயா உன்னால நான் குளிக்காம இருக்கணும் அதான் ரைட் அது எப்படி ஐயோ ஐயோ என் அம்மா வீட்டு போயிட்டியா
இந்த வீட்டுல வச்சது வச்ச இடத்துல இருக்காத மஞ்ச சொக்காய காணும். தங்கச்சி ஆசையா வளர்த்து அது எங்க போய் மேஞ்சிருக்குது. தெரியும் வந்துட்டியா, இந்த தபாவனை விடுறது இல்ல, கட்டைக்கு கட்டை தான் கரெக்ட். யாரு பண்ணி? ஐயோ தங்கச்சி, ஐயோ தங்கச்சி, ஐயோ கரண்ட கால்வரில் அவுத்து விட்டா அழகா தொங்குமே, எங்கம்மா போச்சு கழுத்தோட மேஞ்சிட்டானே, என்னமா பண்ண முடிய? ஐயே சும்மா என்ன கட்டுற, இப்ப இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். மண்ணா கட்டி, தம்பி பண்ண வேண்டியதெல்லாம் தங்கச்சி பண்ணு வந்து நிக்கிறிய. என்ன இது, ஐயோ முடிய இறக்க வாங்க கேட்டுக்கிறேன், ஏத்தின்னு வந்து நிக்கிறிய. எந்த கடையில விட்ட சாமி கேட்டு போட்டலாம் சொல்லு. பியூட்டி பார்லர்ல. பொம்பளை தானே வெட்டினது? இல்லண்ணே ஆம்பளை. ஐயோ ஐயோ ஐயோ, நீ இந்த வீட்டு படிய தாண்டி போ சொல்ற, அச்சு மூஞ்சி திருப்பி அந்த பக்கம் வச்சிருவேன். அழுகுற வேலை எல்லாம் வச்சுன்னா அப்பால எனக்கும் அழுகு வந்துடும். ஆமா உனக்கு இப்ப என்ன முடி வெட்டிக்க, அவள் தானே வெட்டிக்கோ, அந்த மாதிரி பேசுகிறதா வேணும்னால வாங்கி தரேன் வச்சுக்கோ. பாருமா எதுவுமே ஒரு லிமிட்டா இருக்கணும், இதுக்கு மேல ஏத்திராத முடி அப்பால உனக்கு ஆனனுக்குமே வித்தியாசம் தெரியாது போடும். ஏன்பா பொழுது விடுஞ்சி மா நேரம் ஆகுது, வேலைக்கு போமே, இங்கே குந்தின் குடிச்சிட்டு இருக்கியா? இல்லம்மா, ராத்திரி போதையில இஸ்திரி வண்டியை எங்க விட்டேன்னு தெரியல. அதுதான் சாரை கடை பக்கம் எங்கேயாவது விட்டுருப்பேன், போய் தேடுப்போ. எந்திரி வா. எங்கன்னு தேடுறது?